என்னது இது கையில? சால்வி பாப்கார்ன் கேட்டானா, சரி வாங்குவோம் போனா. எனக்கு இதான் பாப்கார்ன் மாதிரி தெரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்வீட் கார்ன் இது, வேகமா வாங்கிட்ட பாப்கார்ன் நினைச்சு இங்க வந்து ஸ்வீட் கார்னா பார்த்தேன், அவ்வளவு அழகா பாத்துருக்கேன். சரி இதே செஞ்சு கொடுப்போம், நல்லா இருக்கு. நோ ப்ரிசர்வேட்டிங் இருக்கு, அதனால ஒரு பயம் இல்லைன்னு வையன், செஞ்சிருவோம். எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? இன்னும் ரெண்டு பாக்கெட் வருது. இது வந்து பாப் இது இது காணா, இது வந்து மசாலா, அதுக்குரிய மசாலா பாக்கெட் போட்டிருக்கு. இதோ தண்ணி கொதிச்சு சோப்பி, இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாக்கெட்டோட அப்படியே போடணுமா, உள்ள அப்படியே உள்ள போட்டு இதுக்கு மேல கத்தி கரண்டி 2-3 minutes வைக்கணுமா? ஆமா, டைம் பாத்துக்கோ. எடுத்து பாக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு சோப்பி, எடுத்துடலாமா? 3-4 நிமிஷம் கூட ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராவே வச்சுட்டோம். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப கட் பண்ணிடலாம். எப்படி இருக்கு தண்ணி வேற இருக்குல்ல, உள்ள தண்ணிய வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஆமா, இது வடிகட்டி எடுத்துக்கிறோம். இவ்வளவுதான் இருக்கு, இதுதான் 35 rupees பாயுது. போட்டலாமா? பட்டர் போட்டுக்கலாமா? சூடா இருக்கே போட்டாதான். ஆமா, இந்த அவங்க கொடுத்துருக்காங்கல்ல இது மசாலா மசாலா பாக்கெட், அதையும் போட்டுக்கலாம். நிறைய இருக்கிறவங்க கொஞ்சம் சால்ட், இப்ப மிக்ஸ் பண்ணிருங்க. கான் கேட்டீங்கல்ல, அதான் செஞ்சாச்சு. சாப்பிட முடியாம சொல்லக்கூடாது. நீ சாப்பிடு சோப்பி, நீங்க டேஸ்ட் பாருங்கம்மா. நல்லா இருக்கு, புளிப்பா இருக்கு, காரம் கம்மியா தான் இருக்கு, பட்டர் இருக்குல்ல அதனால நல்லா இருக்கு. சால்விக்கு காரம் வந்தா பிடிக்கும். ஒன் நம்பர் அடுத்த வாங்கி வருதாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டோமா, இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்ம ஃப்ரெஷ்ஷா கான் வாங்கி அவிச்சு நல்லா செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்குலாம், அதான் நல்லது உடம்புக்கு. அவ்வளவுதான், பாய் பாய்.